சித்தர்கள் இல்லாட்டு. சித்தர்கள் 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 தரிசனம் கோவர்த்தி மாமூரி சீசரப்பட்டார் ஏற்பட்டார்கள் ஏற்பட்டார்கள். பணம் என்பதை பற்றி பல்வேறு மேல்நிலையிலே சொல்லியிருக்கிறோம், பல்வேறு சூழ்நிலையிலும் சொல்லியிருக்கிறோம், சொல்லப்போகிறோம், சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் கூட பணத்திலே ஆழ்நிலை இயக்கம் என்று ஒன்று உண்டு. அந்த ஆழ்நிலை இயக்கம் என்பது குரு என்ற தன்மையிலே நமக்குள்ளே கருவாகி உருவாகி வந்த நிலையில் தான். இவையெல்லாம் பண்டைய காலம் முதல் தொடங்குகின்ற கதை என்று மகாகவியும் கூறுகிறான். பொது ஜென்மத்தின் நிலைகளும் இதில் தொடர்புடையதாக இருக்கின்றன. ஆக இந்த பண சங்கிலி சங்கின் ஒளியாக இருக்கிறது என்றாலும் கூட இந்த சங்கின் ஒளியை பிரணவநாதமாக சிவநிலையிலே ஐம்பூத நிலைகளாக பஞ்சபூத நிலைகளாக எண்ணிக்கையிலாம் ஐம்பன் என்ற உலகத்தின் தன்மையிலே இருக்கின்ற நிலையிலே இந்த ஐம்பன் உலகத்தில் செய்கின்ற எந்த விதமான குறை உடலில் அறிந்து கொண்டாலும் இதைத்தான் ஐம்படை தாழ்வு என்று குழந்தைகள் கண்டார்கள். ஆக இந்த ஐம்படை தாழ்வின் பல அதிசயங்கள் ரகசியங்கள் இருந்தாலும் கூட பணம் 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 சொல்கின்ற நிலையிலே குருவை நினைத்தால் வறுமை கிடையாது என்பதுதான் சர்வ சத்தியமான உண்மை. ஆக குரு என்பவன் நம்முடைய வறுமையை போக்குவனாக இருக்கிறான், நமக்கு வெறுமை என்ற வெற்றவெளி சக்தியை நமக்குள்ளே விதைப்பவனாக இருக்கிறான், நம்முடைய தீய பாப சாபனைகள் எல்லாம் சிதைப்பவனாகவும் இருக்கிறான். ஆக நாம் யாருக்காக வாழ்கின்றோமோ எவருக்காக வாழ்கின்றோமோ நம்முடைய இந்த பிறவியின் கடனை தீர்க்கின்ற விதமாக செயல்பட்டு பல்வேறு பூர்வ ஜென்ம கடைகளிலே ஒவ்வொரு பிறவியிலும் நம்மளை தொடர்ந்து வருவனாகத்தான் கூறியிருக்கிறான். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆயிரங்காலத்து பயிரான உயிர் உண்டு. நிச்சயமாக நாம் பெற்ற சிவசக்தி நிலையிலே சித்தி நிலையிலே தலைவனாக இருந்தால் தலைவிக்கும், தலைவியாக இருந்தால் தலைவனுக்காகவும் துடித்து கொண்டே இருக்கும். அந்த தலைவின் தலைவியை சந்திக்கும் நிலையிலே எவராவது ஒருவர் மிகப்பெரிய பிரச்சனைகள் இல்லாம் அந்த சந்திப்பு நிலையிலே மாறுகின்ற தன்மை இல்லாமல் இருக்கும் என்பதை பல்வேறு அந்தரங்க வாழ்க்கை நிலையெல்லாம் சந்திக்க வைத்து சிந்திக்க வைத்து மகிழ்ச்சி ஊட்டியிருக்கிறார் புகட்டியிருக்கிறார். ஆக இவற்றின் வழித்தொடர்களே நாங்கள் எங்களுடைய திருமணத்திற்கு முன்பு என் வேலையெல்லாம் உன் வேலையில் சொல்லி என்னை அகப்படுத்திக் கொண்டார் பழனிமுருகன். அந்த வழித்தொடர்களில்தான் போகமா மகரிஷி பழனிக்கு முருகனுக்கு பின்னால் இருப்பவன். அவனை அதை உருவாக்கினான், புவனசக்தியாக புவனேஸ்வராக்கினான். இந்த புவனம் என்று பூமி மூன்று நிலைகளை பேசிக் கொண்டிருக்கிறது, வளச்சுற்று இடச்சுற்று என்ற நிலையிலும் இரண்டு கிளையிலே பிரிவிடமான அசைவாக இருக்கிறது. எங்கே நீ நின்றாலும் சென்றாலும் சரி அங்கே ஒரு வளச்சுழற்சி பூமிக்கிலே நல்லது நீராக இருக்கும் அல்லது இடச்சுற்றி உற்பத்தி நீராக இருக்கும் என்று சுட்டி காட்டினான். இவையெல்லாம் பெண் வீட்டுகள் என்ற நிலையே வெளிப்படாத தன்மையாக இருக்கும். இந்த பெண் வீட்டுகள் இருக்கின்ற நிலையை வீட்டிலே அறிந்து கொண்டு அவற்றின் நிலையிலே நீ அமர்ந்து கொண்டார் பணத்தின் வெள்ளத்திலே மிதக்கலாம், நீந்தலாம், எல்லாம் செய்யலாம் என்றெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட இவளையும் சொல்லி கொடுத்து அள்ளி கொடுத்து விட்டு கிள்ளி கொடுக்காமல் நீ எவரிடமும் எதற்காகவும் பணம் வாங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். இவையெல்லாம் சாதாரணமானவை. நாம் 1000 பேர்கள் சேர்ந்து 100 ரூபாய் அல்லது 100 ரூபாய் வாங்கி 10000 ரூபாய் சேர்ப்பதை விட உன்னை அறியாமல் உனக்கு தெரியாமல் சில லட்சங்களை அனுப்புவது கூட ஆள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அவற்றையெல்லாம் நடைமுறையிலும் சுட்டி காட்டினார். இவையெல்லாம் ஆன்மீகத்திலே என்னை அரங்கத்தில் ஆட வைப்பதற்கு அரங்கத்தில் ஆட வைப்பதற்கு முன்பு அம்பலத்தில் ஆட வைப்பதற்கு முன்பு அந்தரங்கத்தில் ஆட வைத்து பாட வைத்து ஓட வைத்து காட்டிய நிலைகள். அவ்வாறு திருமணத்திற்கு பின்பு எங்களது சிறிய சேமிப்பிலே ஒரு இடமாக வேண்டிய சூழ்நிலை வந்தது வாங்கினோம். அப்பொழுது அதை எங்களுக்கு கட்ட வேண்டிய பணம் எங்களிடம் கிடையாது. இருந்தாலும் இல்லத்தை இப்பொழுது கட்ட வேண்டும் என்ற எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. ஆனாலும் கூட நாம் நோய்வாய்ப்பட்டு மகிழ்ச்சியினை ஆட்கொள்வதற்காக என்னை டைஃபாய்டு ஜுரத்திலே ஆய்வுப்படுத்தி மயக்கப்படுத்தி 21 நாட்கள் என்னுடன் பல்வேறு நிலைகளுக்கு சுற்று நிலையை அழைத்து சென்று பலரின் பூர்வ ஜென்மங்களில் எல்லாம் உணர்த்துவராக இருந்து என்னை காயப்படுத்திய நிலையிலே ஆதாயப்படுத்திய நிலையிலாக என்னை மாற்றியது. என்னுடைய நிறைவுகள் முழுவதும் எவ்வாறு ஒரு அடுப்பு விறகடுப்பிலே புகை சூழ்ந்த நிலையாக இருக்குமோ கரியடுப்பிலே அவ்வளோ என்னுடைய நுரையீரல் எல்லாமே கரிப்பட்ட நிலைகளாக இருந்த அவையெல்லாம் கரியாகவே சரியாக வெளியெல்லாம் காண முடிந்தது. அந்த நுரை என்பது சிவனாக இருக்கிறான், அந்த கரி என்பது அஞ்சனக்கல்லாக இருக்கிறது. பிரபஞ்சர்களை தாக்கக்கூடிய தன்மைக்கு இப்படிப்பட்ட சக்தியாக உடலை பக்குவப்படுத்துவதற்காக குரு பல வழிகளிலும் செயல்படுவார். அதில் அவன் மரணத்தை சந்தித்தாலும் சந்தித்தது தான், மரணத்திலிருந்து மீண்டு வந்தாலும் மீண்டது தான். ஆனாலும் கூட மகரிஷியனை மீண்டு வர வைத்தார். அவர் மீண்டு வந்த நிலையிலே அந்த காலகட்டத்திலே எங்களது உறவினருக்கு ஒருவருக்கு பணம் தேவைப்பட்ட இடத்திலே எங்களது கையெழுத்தை போட்டு அவர் பணத்திற்காக கடன் அப்ளை செய்துவிட்டு அந்த பணம் செக்கு நாங்கள் வந்த பிறகு எங்களுக்கு அறியாமல் வீட்டுக்கு வந்தவுடன் பணம் வந்தது. மிகப்பெரிய ஒரு சாதாரண ஒரு வீடு கட்டுவதற்கு அச்சுவாரம் போடக்கூடிய அளவுக்கு தொகை வந்தது. அப்பொழுது இது நாம் கையை நாம் லோனை போடவில்லையே, எவ்வாறு இது வந்தது என்று சிந்திக்கவில்லையே. எங்கள் கையில் செய்யப்பட்ட ஒருவர் தேடி வந்தார். இந்த மாதிரி பணம் வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன், நான் தான் அவ்வாறு செய்தேன், எனக்கு பணம் தேவைப்படுகிறது, நான் அந்த டியூவை கட்டி விடுகிறேன், தவணையை கட்டி விடுகிறேன் என்று சொன்னார். ஆனால் பணம் என்பது பந்த சொந்தங்களை பிரிக்கின்ற தன்மையாக இருக்கின்ற காரணத்தால் இல்லை, நாங்கள் வீடு கட்ட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம், இவருக்கும் உடல்நிலை சரியில்லை, இந்த வீடு வாசல் சரியில்லை என்று கூறுகிறார்கள் என்று பொய் சொல்லிவிட்டோம். அவரிடம் பொய் சொல்லிய காரணத்தால் அந்த வீட்டை கட்டவிட்டு இருக்கிறாங்களா. அவர் அந்த வீட்டை கட்ட துவங்கிய பொழுது எல்ஐசியில் லோன் கிடைத்து
அந்த லோனியை வெகு விரைவில் அடைக்கக்கூடிய நிலை எல்லாம் மகிழ்ச்சி உருவாக்கி வைத்தார்கள். பிறகு பிற்பாடு அந்த வீட்டின் பின்புறத்தையும் கட்ட வேண்டும் என்ற நிலையில் காற்பண்ணுகின்ற விதமாக அந்த வீட்டை எத்தனை அடி நிலத்திலே வாங்க வேண்டும், எத்தனை அடி அகலத்திலே வாங்க வேண்டும் என்பதையெல்லாம் முதல் சேர்த்துட்டு காட்டினார். பின்னாலும் வீடு கட்டுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி அவற்றின் நிலையிலே